ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராதாபுரம் வரகுணவாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணி அம்மன் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சபாநாயகர் அப்பாவு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிகவும் பழமையான வரகுணபாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 13 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா காலங்களில் தினசரி காலையில் கும்பாபிஷேகமும் இரவு சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெற்றது. 9 திருநாள் அன்று தேரோட்டத்தை முன்னிட்டு வரகுணபாண்டீஸ்வரரும் நித்திய கல்யாணி அம்பாளும் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர். தேரை தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர். பின் அம்மன் தேரை பெண்கள் மட்டும் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். தேரானது மாலை 5 நிலையில் நிறுத்தப்படுகிறது. 10 திருநாளன்று தெப்ப திருவிழா நடைபெறுகிறது. நடந்த தேரோட்டத்தில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.